பார்த்தேன், நல்லா ரொம்ப நல்லா இருக்குது. மிக குறுகிய நேரத்தில் இவ்வளவு அழகாக சிறப்பாக நடத்திருக்காங்க. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரொம்ப ஆதேஷ் படம் வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல படம், நல்ல முயற்சி. எல்லோரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் பார்ப்பாங்க நம்புகிறேன். முக்கியம் பிதா படம் பார்த்துருந்தேன், 23 hours 23 minutes எடுத்துருக்காங்க பாருங்க. அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எப்படி இவ்வளோ பெரிய படம் எடுக்க முடியும்னு தெரியல. லைட் செட் பண்ணுறதுக்கே டைம் நிறைய எடுக்கும் ஷார்ட்டுக்கு, பட் எப்படி அவங்க எடுத்தாங்க தெரியல. லைட்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியும் நல்லாவே இருக்குது, நிறைய ட்விஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது, நல்லா இருக்குது. அதில் வர அந்த சின்ன பையன் நல்லா நடிச்சிருக்கான், அப்புறம் ஒரு ஆதேஷ் பாலா நல்லா நடிச்சிருக்காரு. மெயின் அந்த சாம்ஸும் இன்னொருத்தர் மாரிஸ் ராஜா வராங்க, அவங்களோட காமெடி போர்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஃபேமிலியோடு வந்து பார்க்குற ஒரு நல்ல படம் தான் கண்டிப்பாக. இனி பார்த்தீங்கன்னா தனுஷ் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அது போட்டியாக இருக்கும்னு நீங்கள் அந்த அளவுக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்துருக்கோம், இவங்க சின்ன பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. பட் சின்ன பட்ஜெட்டில் இவங்க ரொம்ப சூப்பராகவே எடுத்துருக்காங்க. வணக்கம், என் பேர் மகிமை ராஜ். நான் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு 20-30 வருஷம் திரைப்பட உலகத்தில் இருக்கேன். சுயம்பரம் படம் பண்ணும்போது கூட என் நண்பர்கள்லாம் அசுத டேரக்டர்லாம் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே 9 directors 9 units பெரிய ஒரு பிரம்மாண்டமான செட்டப். ஆனால் இதில் ஒன்றுமே கிடையாது. அவர் நம்ம சுதன் வந்து 2 short films நம்ம பண்ணியிருக்காப்புல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் படம் பண்ணுறாப்புல, எப்படியாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ண போகிறாருன்னு போய் பார்த்தா 12:00 வந்தோம், பகல் 12:00 முடிஞ்சிருச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு, அது ஒரு படமாயிருக்கு. ரொம்ப ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருந்தால் கூட கஷ்டம், ஒரு நாளில் எடுக்கிறது முடியாது. ஏதாவது ஒரு கண்டினியூட்டி ஜம்ப் ஆகும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு நாளில் எடுத்து முடிக்கவே முடியாது. ஆனால் இது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். படம் விறுவிறுப்பாக போகுது, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, அருமையாக இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ பெரிய பட்ஜெட் படங்கள்லேயே ஒரு சில படங்கள் பார்க்க முடியல. இதுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு செட்டப்புக்கு ஒரு ரொம்ப அருமையான படம், நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆமாம்யா, நல்லா பார்க்கலாம். எந்த ஒரு செக்ஸியான ஒரு சின்ன ஒரு சிம்டம் கூட கிடையாது. ஆனால் தைரியமாக குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். சினிமா விரும்புகிறவங்க இதை பார்க்கணும். சினிமா புதுசாக எடுக்க வராங்கள்ல, அவங்களாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு படிப்படியாக வருவாங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம் முதல், அதுக்கப்புறம் வெப்சீரிஸ் எடுப்போம், அப்படிலாம் வரும். அது எதுவுமே இல்லாமல் இதை பார்த்தா அவங்களுக்கு பெரிய ஐடியா வந்துடும், எல்லாரும் படம் எடுக்கலாம்னு ஒரு தைரியம். நன்றி, தேங்க்யூ. வணக்கம், நான் மாரிஸ் ராஜா. இந்த பிதா 23 படத்தில் வந்து ஒரு அழகான ஒரு காமெடி ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். நானும் சாம்சி சாரும் ஆதேஷ் பாலா சார் சேர்ந்து கலக்கியிருக்கோம். இந்த படத்தினுடைய டேரக்டர் வந்து எஸ் சுகன். 23 hours 23 minutes இந்த படத்தை எடுத்திருக்காருங்கிறது பெரிய ஒரு சாதனை தான். அந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம். சினிமா துறைக்கு வந்து 20 வருடங்கள் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு படங்களை நான் ப்ளே பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, இசையெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் தேட்டரில் வந்து படத்தை பார்த்து வெற்றி பெறச்சிங்க. தேங்க்யூ. என் பேர் ஷியாம்குமார். இந்த படத்தில் நானும் ஒரு கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருக்கேன், போலீஸ் வேஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 23 hours 23 minutes எடுத்த படம் அது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, நடித்து எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த சின்ன பையன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். படம் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். குறைகள் இருந்தால் எங்களாண்ட சொல்லுங்கள், நேரங்கள் இருந்தால் பாராட்டுங்க. அதுதான் எங்களை வந்து வாழ்த்தும், எங்களை வளர்க்க செய்யும். உண்மையிலே படம் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஆச்சரியமாக இருக்குது. 23 hours இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுக்க முடியுமான்றது நமக்கு ஒரு ஆச்சரியம். இப்போலாம் வருஷ கணக்கில் எடுக்கிறாங்க, ஆனால் படங்கள் வந்து நல்ல கான்செப்ட் கதை இருக்காது, ஏதோ எடுத்துன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோடு சொல்லியிருக்காங்க, ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, ஒரு நாள் இந்த திருவிழா சிங்கம் எடுக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா வீட்டில் காட்டுறாங்க, திடீர்னு இதெல்லாம் வந்து ஒரு அது இல்லாமல் ரொம்ப போர் அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல. டக்குன்னு படம் ஆரம்பித்து டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது படம் பார்க்கும்போது. அது இல்லாமல் இந்த காமெடி, இந்த சாம்ஸ் காமெடி, இந்த ஒரு மாதிரி முடியெல்லாம் ஒரு சுறு சுருள் அவர் படம் அப்படி நல்லா இருந்தது. அப்புறம் ஆதேஷ் பாலா அவரோட ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது படம், சூப்பர். ஹாய், நான் உங்கள் ஸ்ரீராம் சந்திரசேகர். படங்களில் பார்த்துருக்கேன், இது என்னோடய முதல் படம், லீடாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மக்களுக்கு அங்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 23 hours 23 seconds என்னோடய நண்பரான சிவன் இந்த படத்துக்கு பயங்கரமாக வச்சுருக்காரு. இதில் தொழில்நுட்பங்களுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப கடினமாக சாப்பிடாமல் தூண்டாமல் எவ்வளோ வந்து அந்த 23 hours 23 seconds மியூசிக் ரெண்டு பாட்டு வந்து பண்ணியிருக்கோம், ரெண்டு பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் ஒரு பாட்டு வந்து ரொம்ப வேகமான ஒரு பாட்டு, ஒரு பாட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக இருக்கும். ரெண்டு பாட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மக்களை. அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 23 hours 23 seconds அப்படின்னு அது பொதுநுட்பங்கள் வந்து எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை நேரில் தேர்தல் வந்து பார்த்து எங்கள் டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், இதாக பண்ணணும், சப்போர்ட் பண்ணி எங்களை வர மேலும் மேலும் வர வைக்கணுன்றது எங்களோட. படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது சார். அதாவது இப்போ
இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபேமிலி மூவியாக இருக்குது. வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணியிருக்கிற அளவுக்கு 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் இந்த படம் எடுத்து முடிச்சிருக்காங்க. டைரக்டர் சுகனுக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். அவர் இது மாதிரி நிறையா படங்கள் அடுத்தடுத்து படம் வருது, அதெல்லாம் பார்த்து அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. மூவியை ஃபேமிலி ஓரியன்ட் மூவி இது. ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க சார். 23 hours 23 minutes எப்படி பிரம்மாண்டத்தை காமிக்க முடியும்? இவ்வளோ க்ரௌடு, கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 க்ரௌடு, அவ்வளோ செட்டிங்கு, அப்புறம் இவ்வளோ பிரம்மாண்டத்துக்குள்ளே நீங்கள் எப்படி படத்தை எடுத்தீங்கன்னு எல்லாருடைய கேள்வியாக தான் இருக்குது. ஸோ சங்கர் சார் அளவுக்கு நாங்கள் செட்டிங் போட்டு எடுக்கலைனாலும் அந்த அளவுக்கு படத்தில் பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்கோம். எங்களுக்கு அது பெரிய ப்ளஸ் நினைக்கிறேன். தனுஷ் சாருக்கு, சன் பிக்சர்ஸ்க்கு, எல்லாருக்கும் தனுஷ் சாரோட 50வது படம் வெற்றி படம், அதை கொடுக்கணும்னு நாங்களும் நினைக்கிறோம். பட் என்னென்னா, இப்போ 4 or 10 படம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த 10 படம் கூட எங்களுக்கு மோதி தான் எங்கள் படம் தெரியாமல் போயிருக்கோம். இன்றைக்கி தனுஷ் சார் படம் கூட நாங்கள் மட்டும் தான் ஃபைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எங்கள் படம் வந்து பெருசாக பேசப்படுறது காரணம் என்னென்னா, அது தனுஷ் சார் தான், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாருமே தனுஷ் சார் படம் போது 50வது படம் சன் பிக்சர்ஸு, ஸோ நம்ம அவங்க கூட போயிட்டு மோத வேணாம், 1 week கொடுத்து கலந்துக்கலாம்னாங்க. நாங்கள் மட்டும் தான் ஓகே, சன் பிக்சர்ஸ் கூட நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23 hours 23 minutes அந்த படத்தை முடிச்சிருக்கோம். அது எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது, ஆடியன்ஸ்க்கும் வந்து பயங்கர ப்ளஸ்ஸு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒன்றுத்துக்காக தான் நாங்கள் சேலஞ்ச் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சார். கேரக்டர் என்ன? ஹீரோயினோட படம் பார்த்தீங்களா? எல்லா தியேட்டருக்கு அந்த படம் பாருங்க. நான் ரிஹானா பேசுகிறேங்க. வைதேகின்னு ஒரு கேரக்டர் நான் இதில் ப்ளே பண்ணியிருப்பேன். செகண்ட் ஹாஃப்லேருந்து நான் வந்திருப்பேன் கிளைமேக்ஸ் வரைக்கும். ஸோ நிறைய இதில் ட்விஸ்ட் இருக்குது, காமெடிலாம் நிறைய இருக்குது. சாம் சார் காமெடிலாம் பயங்கரமாக ரசித்தாங்க. ஸோ இந்த பேனர் பார்த்துட்டு புதுமுகங்களாக இருக்காங்க, இது எப்படி இதை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் போய் பாருங்கள். ஒரு நல்ல கதை, அருமையான கதையை வந்து சுகன் சார் இயக்கியிருக்காரு. ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். பெரிய பட்ஜெட்டில் பெரிய பெரிய ஆக்டர்ஸு நடித்தது மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போய் பார்க்குறதே ஒரு மென்டலி ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க நிறைய பேர். ஸோ அது கிடையாது, ஒரு நல்ல கதை இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் அப்படின்ற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, எந்த ஏமாற்றமும் இல்லாமல் முகம் சுளிக்காத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஒன்று ரெண்டும் கிடையாது, ஒரு கதையில் அந்த 23 மணி நேரத்தில் எப்படிலாம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருடைய உழைப்பும் இதில் போட்டு நல்லா அருமையாக வந்திருக்கு இந்த மூவி. ஸோ வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் நடிகர் ராதேஷ்வரா பேசுகிறேன். பிதா, இந்த படம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் எடுக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்படம். இந்த படத்தில் ஏதோ அவசரத்துக்கு எடுத்த மாதிரி இருக்குது அந்த படம். ஏன்னா ஒரு நாள் எடுத்தானே எப்படின்னா என்ன படம் பண்ணியிருப்பாங்கன்னு அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ்க்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை, எல்லா நடிகரும் சரி, டெக்னீஷியன் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரே நாளில் படம் பண்ணும்போது ஒரு பொட்டு தூக்கம் இருக்காது. ஸோ எங்கே தூக்கம் வச்சாலும் இப்போ ரெண்டு மூணு லொக்கேஷன் தான், ஒரு லொக்கேஷன் ரெஸ்ட் எடுக்கணும் கூட அங்கே கேமரா வந்துடும், திருப்பி அங்கேருந்து எந்திரிக்கணும், இப்படி மாறி மாறி லொக்கேஷன்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்கோம். புது முயற்சியெல்லாம் என்றைக்குமே நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க, நல்ல முயற்சியெல்லாம் இனிமேல் ஆதரவு கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சி பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரே விஷயம் தான் நீங்கள் நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் என்னென்னா, நீங்கள் தேட்டரில் இந்த படம் பாருங்கள். ஏன்னா சின்ன படத்துக்கு பெரிய பப்ளிசிட்டி இருக்காது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து பெருசாக பப்ளிசிட்டி பண்ண முடியாது. எப்படி மவுத் டாக் தான், நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு மவுத் டாக்கில் இந்த படம் நல்லா இருக்குன்னு நாலு பேர்ட்டு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்படணும். அந்த நம்பிக்கை மட்டும் எங்கள்கிட்ட இருக்குது, நம்பிக்கையோடு நான் வேலை பார்த்துருக்கோம் பின்னாடி. அதனால் இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டருக்கு பாருங்கள், உங்களை 100% சாட்டிஸ்ஃபை பண்ணும், அது கேரண்டி இருக்குது. ஏன்னா இதில் காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே இல்லை இருக்குது, பேக்கடாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த படத்தை நான் சொல்ல வேண்டிய விஷயம்.